வெல்கம் டு ரோலி ஸ்டுடியோ. இன்றைக்கி பியூட்டிஃபுல்லான ஒரு டிசைனை உங்களோட ஷேர் பண்ணுறதுல நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். அண்ட் இந்த சாரியோட ப்ளவுஸ் தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். கிராசி க்ரீனோட சாரி, அந்த புல்லோட நுனியில் இருக்கோம் பாருங்க அந்த கலர், அதில் கோல்டன் டஸ்ட் வச்சு ஒரு ஃப்ளவர் மாதிரி ஒரு டிசைன் போட்டுப்பாங்க. அப்படியே ஹேண்டில் அப்படியே வரைஞ்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி, அதில் டார்க் க்ரீனில் ஸ்டெம் லீவ்ஸ் எல்லாம் கொடுத்து ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. சாரி ரன்னிங் ப்ளவுஸ் இருந்தது க்ரீன் கலரில், அதில் வந்து நான் ரவுண்ட் நெக் வச்சு தச்சுட்டு இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் கொஞ்சம் சூஸ் பண்ணியிருக்கேன் சேம் கலரில், அந்த கிளிட்டர் தெரியட்டும் அப்படின்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோல்டன் டஸ்ட், அது டிசால்வ் பண்ணுறதுக்கு மீடியம். அதுக்கப்புறம் அந்த சாரியில் ஒரு டார்க் க்ரீன் இருந்தது இல்லையா, அந்த டார்க்கு க்ரீன் கலர். ஸோ இது மூணும் சூஸ் பண்ணியிருக்கேன், ப்ளஸ் கொஞ்சமாக ஜீரோ சைஸ் கோல்டன் பீட்ஸ். இது வந்து ஆன்டிக் கோல்டு எடுத்திருக்கேன், ஏன்னா அந்த டஸ்ட்டுக்கு கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கட்டும், பளிர்னு அந்த கோல்டு கொடுக்க வேண்டான்னு. இப்போ ப்ளவுஸில் பாருங்கள், நான் சில இடத்துல எல்லாம் மார்க் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து 5 பாயிண்ட்ஸ் சென்டரில் ஒன்று வச்சுட்டு சுற்றி 4 ஸ்கொயர் வரைவோம் அந்த மாதிரி ஷேப்பில் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நம்ம தமிழ் ஆயுத எழுத்துன்னு ஒரு எழுத்து இருக்குது, அக்கு. அந்த அக்கு பேட்டர்னில் இப்போ புளி வச்சுட்டே போனோம்னா நம்ம வந்து ரொம்ப மெஷர்லாம் பண்ண வேண்டாம், அதுவாக கரெக்டாக வந்துடும். அதுக்கப்புறம் இந்த ஸ்டோனை வந்து க்ளூ பண்ணி இன்வெர்ட் பண்ணி விட்டேன், ட்ராப் வந்து விழற மாதிரி இருக்கும் இல்லையா, நம்ம ரெயின் ட்ராப்லாம் வரையும் அந்த மாதிரி. ஸோ நமக்கு சாரியில் இருக்க அந்த டிசைனை அப்படியே கொண்டு வர முடியும். அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இந்த மாதிரி லீவ்ஸ் கொஞ்சம் பென்சில் வச்சு ட்ரா பண்ணிக்கிறேன். இந்த பேட்டர்னை தான் நான் வந்து ரீக்ரியேட் பண்ணியிருக்கேன் ப்ளவுஸில். ஆக்சுவலி நம்ம டிசைன் வந்து அதுவாக ப்ளவுஸில் இது பண்ணலான்னு யோசிக்கிறத விட சாரி பார்க்கும்போது டக்குன்னு அதோட ரிலேட்டட் டிசைன்ஸ் வந்து வரும். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இந்த டிசைன் எனக்கு பிடிச்சிருந்தது, ரொம்ப ஈஸியாகவும் இருந்தது. கூட இந்த கோல்டன் டஸ்ட்டில் இப்போ மீடியம் போட்டு நல்லா நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன், ஒரு ஸ்டிக் வச்சு தான் மிக்ஸ் பண்ணுறேன். கொஞ்சம் டஸ்ட்டும் அதுவும் மிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஒரு 50 வைன்ஸாக நம்ம பண்ணால் தான் நல்லா மிக்ஸ் ஆகி வரும். அதுக்கப்புறம் வந்து ப்ரஷில் டிப் அழகாக டச் பண்ணிக்கிட்டு அந்த கோல்டன் டஸ்ட்டில் அந்த லீஃப் வந்து வரைகிறேன். ஸோ இப்போ நம்ம சாரியில் பார்த்த அந்த பேட்டர்ன் வந்து அப்படியே இங்கே கொண்டு வந்தாச்சு. 3 வந்து அந்த பலூன்ஸ் மாதிரி இருக்க மாதிரி இருந்தது இல்லையா, அதில் ஒன்றுக்கு நான் வந்து க்ரீன் ஸ்டோனே கொடுத்துட்டேன் பளிச்சுன்னு இருக்குது, அதுக்கப்புறம் கோல்டன் டஸ்ட் அதில் இருந்த மாதிரியே மேட்ச் பண்ணி. இப்போ இதே மாதிரி செட்டப்பை வந்து நம்ம ஸ்லீவ்லேயும் ரெடி பண்ணிக்கிறோம். இப்போ டார்க் க்ரீன் இருக்குது, டார்க் க்ரீன் ஆக்சுவலி இதில் கொஞ்சம் டல்லாக தான் தெரியுது, பட் டார்க் க்ரீன் சாரியில் இருக்கிறதுனால அந்த டிண்ட் யூஸ் பண்ணினோன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு தோணுச்சு. பட் அதுக்கப்புறமா நான் இன்னும் கொஞ்சம் ஹைலைட் பண்ணிக்கலான்னு அது மேலே வந்து 0 பீட்ஸ் வந்து போட ஆரம்பித்தேன். ஸோ லைட்டாக குட்டி ஸ்டெம் தான் வரைகிறேன். அதுக்கப்புறம் சப்போர்ட்டுக்கு வந்து ஒரு குட்டி குட்டியாக அந்த லீவ்ஸ் அந்த அடியில் இருக்கும், ஃப்ளவருக்கும் கீழே இருக்கும், நம்ம படிப்போம் அள்ளிவட்டம் புள்ளிவட்டம்லாம் அந்த மாதிரி ஸ்டைலில் வந்து குட்டியாக 2 போட்டேன். அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு 5 பீட்ஸ் 6 பீட்ஸ் அந்த 0 சைஸ் பீட்ஸ் எடுத்திங்கன்னா அது அழகாக ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இதுதான் ஃபினிஷ் லுக், எப்படி இருக்குது பாருங்கள். நார்மல் சாரீ இந்த மாதிரி லுக்கோடு நம்ம போட்டுட்டு போனோன்னா ஏன் இந்த சாரீ அழகாக இருக்காது, யார் கட்டினாலும் எந்த சாரீ கட்டினாலும் ப்ளவுஸ் டிசைனில் அந்த சாரியை நம்மளால் அப்லிஃப்ட் நல்லாவே பண்ண முடியும். ஸோ அந்த குட்டி பீஸ் சிங்கிளாக பார்த்தாலும் நல்லாயிருக்கு, ஸ்லீவில் பார்த்தாலும் நல்லாயிருக்கு, ஃபுல் ப்ளவுஸில் பார்த்தாலும் அழகாக இருக்குது. ஸோ சாரீ ஆக்சுவலி அந்த கோல்டு ட்ரெஸ்லாம் பாருங்கள், சாரீ கொஞ்சம் டல்லாகவும் ப்ளவுஸ் ஹைலைட்டடாகவும் ஆகிடுச்சு அந்த மாதிரி இருக்குது. அண்ட் எங்கே பண்ணீங்கன்னு கேட்காமல் இருக்கவே மாட்டாங்க, யார் பண்ணீங்கன்னு கேட்காமல் இருக்க மாட்டாங்க. அப்போ ப்ரௌடாக பேட் பண்ணி சொல்லிக்கலாம், நானே தான் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு. ஸோ தொடர்ந்து ரோலி ஸ்டுடியோவை பாருங்கள். அண்ட் உங்களுக்கு இனிமேல் கிராஃப்ட் வீடியோஸ் கண்டினியூஸாக மண்டே அண்ட் தேர்ஸ்டே வந்துக்கிட்டே இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆல் மை வீடியோஸ். பை பை.